வியூவர்ஸ், இந்த வீடியோல உங்களுக்கு ஸ்டார் டு டெல்டா கன்வர்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இப்ப மூணு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ஸ்டார்ல கனெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை எப்படி டெல்டாக்கு மாத்தணும் அப்படிங்கறத உங்களுக்கு இந்த வீடியோல டிரைவ் பண்ணி காட்ட போறேன். சோ ஸ்டார்ல இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் ஆர்ஏ ஆர்பி ஆர்சி. இந்த ஆர்ஏ ஆர்பி ஆர்சி எந்தெந்த டெர்மினல்ஸ்ல கனெக்ட் ஆயிருக்குன்னா ஏபிசில கனெக்ட் ஆயிருக்கு. சோ ஸ்டார் கனெக்ஷன் அப்படி கண்டிப்பா உங்களுக்கு என்ன இருக்கும், காமன் பாயிண்ட் இருக்கும். அந்த காமன் பாயிண்ட் தான் நம்ம நியூட்ரல் பாயிண்ட்னும், அந்த நியூட்ரல் தான் என்னன்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கும். அப்போ இந்த ஸ்டார் கனெக்ஷன்ல இருக்கிற இந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம இப்ப என்னவா கன்வெர்ட் பண்ண போறோம், டெல்டாவா கன்வெர்ட் பண்ண போறோம். அப்போ டெல்டா அப்படின்னா ஏக்கும் பிக்கும் நடுவில் கனெக்ட் பண்ணீங்கன்னா அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும்னா ஆர்ஏபி. பிசிக்கு நடுவில் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஆர்பிசி. சிஏக்கு இடையில கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஆர்சிஏ. ஓகேவா? சோ இதுதான் வந்து ஸ்டார் டு டெல்டா டயக்ராம். இப்ப எப்படி நம்ம டெரைவ் பண்ணணும் அப்படிங்கறத பாக்கலாம். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஏ ஆர்பி ஆர்சிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸ்டார் கனெக்ஷன்ல இருக்கிற ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ. இது வந்து ஆல்ரெடி நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா டெல்டா டு ஸ்டார் கன்வர்ஷன் வீடியோல எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணுங்கிறத உங்களுக்கு அப்லோட் பண்ணிருக்கேன். யாருக்கா வேணும் அப்படின்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வந்தீங்க அப்படின்னா இன்னும் ஈஸியா இருக்கும். ஓகே, இப்ப நெக்ஸ்ட் அந்த வீடியோல சொல்லிருக்கேன் ஆர்ஏவோட வேல்யூவை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா ரெசிஸ்டன்ஸ் ஏ. அப்போ ரெசிஸ்டன்ஸ் ஏல ஸ்டார்ட் பண்ணி ஏலயே முடிங்க. அப்போ ஏபி சிஏ இந்த சீக்வன்ஸ் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, அதை மறந்துடாதீங்க. ஏபி பிசி சிஏ. ஓகேவா? அப்போ எந்த வேரியபிளும் உங்களுக்கு ரிப்பீட் ஆகக்கூடாது, ஒரே ஒரு வேரியபிளை தவிர்த்து. ஏல ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஏல தான் கம்ப்ளீட் ஆகணும். டிவைடட் பை சம் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ், அந்த கான்செப்டை வச்சு நீங்க ஆர்ஏ ஆர்பி ஆர்சிய ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்ப இது ஈக்குவேஷன் ஒன்னு, ஈக்குவேஷன் டூ, ஈக்குவேஷன் த்ரீ. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஈக்குவேஷன் ஒன்னையும் டூவையும் எடுத்து மல்டிப்ளை பண்றேன். அப்ப மல்டிப்ளை பண்றப்போ ஆர்ஏ இன்டு ஆர்பி இஸ் ஈக்வல் டு இந்த ரெண்டு ப்ராடக்டும். இப்ப இதை நார்மலா மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி மல்டிப்ளை பண்றப்ப என்ன வரும் பாருங்க, ஆர்ஏபி இன்டு ஆர்ஏபி. அப்ப என்ன வரும், ஆர்ஏபி ஸ்கொயர் இன்டு ஆர்பிசி இன்டு ஆர்சிஏ டிவைடட் பை ஆர்ஏபி பிளஸ் ஆர்பிசி பிளஸ் ஆர்சிஏ ஹோல் ஸ்கொயர்னு வரும். சோ இதை வந்து நீங்க என்ன பண்றீங்க, ஃபோர்த் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. சோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி தேர்ட் ஈக்குவேஷனையும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் மல்டிப்ளை பண்ணலாம். சோ அந்த மாதிரி பண்றப்போ நமக்கு என்ன வேல்யூஸ் கிடைக்கும் அப்படின்னா ஆர்பிசி அது ஒரு வேல்யூ கிடைக்கும், அதே மாதிரி ஆர்சிஏன்ற வேல்யூ கிடைக்கும். அதை நம்ம என்ன பண்றோம், ஈக்குவேஷன் ஃபைவ் சிக்ஸ் எடுக்கிறோம். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபோர்த் ஈக்குவேஷன் ஃபிஃப்த் ஈக்குவேஷன் சிக்ஸ்த் ஈக்குவேஷன் இது மூணுத்தையும் நான் என்ன பண்றேன், ஆட் பண்றேன். ஓகேவா? அப்படி ஆட் பண்றப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சோ இந்த பாருங்க ஆர்ஏ இன்டு ஆர்பி பிளஸ் ஆர்பி இன்டு ஆர்சி பிளஸ் ஆர்சி இன்டு ஆர்ஏ இஸ் ஈக்வல் டு. சோ இது ஆக்சுவலா நிறைய பேருக்கு இது டவுட் வரும், ஆர்சிஏ ஸ்கொயரு ஆர்பிசி ஸ்கொயரு ஆர்ஏபி ஸ்கொயர்னு இருக்கு, ஆனா நீங்க இங்க எழுதுறப்ப அந்த மாதிரி ஸ்கொயரே எழுதல அப்படின்னா இப்ப பாருங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஈக்குவேஷன் வந்துடும் ஆர்ஏபி இன்டு ஆர்ஏபி என்ன வரும், ஆர்ஏபி ஸ்கொயர் இன்டு ஆர்பிசி ஆர்சிஏ. அதே மாதிரி இந்த டேர்மோட எடுத்துட்டு வந்து இதை மல்டிப்ளை பண்ணுங்க, அப்ப என்ன வரும், ஆர்பிசி ஸ்கொயர் இன்டு ஆர்ஏபி இன்டு ஆர்சிஏ. அதே மாதிரி பாருங்க லாஸ்டா ஆர்சிஏ ஸ்கொயர் இன்டு ஆர்ஏபி இன்டு ஆர்பிசி. சோ இதைதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த மாதிரி மாத்தி எழுதியிருக்கோம் அவ்வளவுதான். எதுக்காக மாத்தி எழுதுறோம் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்ங்கிறதுனால. அதனால என்ன பண்ணிருக்கோம், ஆர்ஏபி ஆர்பிசி ஆர்சிஏ வெளியில எடுத்துட்டு சோ இது எல்லாத்தையும் இப்படி எழுதியிருக்கோம். அப்ப என்ன ஆகும், நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஒரு டைம் கேன்சல் ஆயிரும். அப்ப நமக்கு ரிமைனிங் என்ன இருக்கும் பாருங்க, ஆர்ஏபி இன்டு ஆர்பிசி இன்டு ஆர்சிஏ டிவைடட் பை சம் ஆஃப் ஆல் த ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? சரி, இப்போ நெக்ஸ்ட் இங்க பாருங்க இந்த டேர்ம் என்னன்னு பார்த்து சொல்லுங்க எனக்கு. நீங்க ஆல்ரெடி இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இது உங்களுக்கு கண்டிப்பா புரியும், ஆர்பிசி இன்டு ஆர்சிஏ. சோ ஆர்பிசி இன்டு ஆர்சிஏ இப்ப பாருங்க ஸ்டார்ட் பண்றது எங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு, சீல ஸ்டார்ட் ஆயிருக்கு. சீல ஸ்டார்ட் ஆகி எங்க வந்து முடியுது, சீலியே முடியுது. அப்ப என்ன வரும், ஆர்சி.
ஓகேவா? அப்போ ஆர் ஏபி இன்டு ஆர்சி, ஸோ திஸ் இஸ் ஈக்வல் டு இந்த சைட். ஓகே, ஸோ இதுல இருந்து நான் என்ன கண்டுபிடிச்சுக்கலாம், ஆர் ஏபி இஸ் ஈக்வல் டு ஆர் ஏ இன்டு ஆர்பி பிளஸ் ஆர்பி இன்டு ஆர்சி பிளஸ் ஆர்சி இன்டு ஆர்ஏ டிவைடட் பை. இப்ப பாருங்க இங்க ஆர் ஏபின்னு இருக்கு, அப்ப இந்த மூணு டெர்மினல்ல எந்த டெர்மினல் நமக்கு மிஸ் ஆகுது, சிங்கிற டெர்மினல் மிஸ் ஆகுது. அப்போ மிஸ்ஸிங் டெர்மினல் ஆர்சி எழுதணும். அதே மாதிரி இன்னொரு ஷார்ட்கட் மெத்தட் என்னன்னா ஆர் ஏபி அப்படின்னா, அப்ப நீங்க என்ன பண்ணணும், ஆர் ஏ இன்டு ஆர்பி. நான் இந்த ஆர்டர் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், சோ ஏபி ஏபி பிசி சிஏ இந்த ஆர்டரை கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க, அது ரொம்ப நிறைய இடத்துக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? இப்ப பாருங்க ஏபி பிசி சிஏ. இப்ப அதே மாதிரி நீங்க சொல்லலாம் பிசி, அப்ப பிசி வேணும்னா ஆர்பி இன்டு ஆர்சி பிளஸ் ஆர்சி இன்டு ஆர்ஏ பிளஸ் ஆர்ஏ இன்டு ஆர்பி டிவைடட் பை, இதுக்கு என்ன டேர்ம் மிஸ் ஆகுது பாருங்க, ஏங்கிறது மிஸ் ஆகுறது. ஓகேவா? அதே மாதிரி ஆர்சிஏ, சோ இதுல என்ன வேரியபிள் மிஸ் ஆகுது நமக்கு, பி. ஓகே, சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் டு டெல்டா கன்வர்ஷன் டெரிவேஷன். ஓகே, சோ இத பாருங்க, வீடியோ பாருங்க, வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.